கர்த்தருடைய வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கர்த்தர் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் சர்வ ஆளுகையும் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக தேசங்களையும் ராஜ்யங்களையும் ஸ்தாபிக்கிறார். கர்த்தர் செய்கிற எல்லா கிரியைகளிலும் அவருடைய விருப்பமும் திட்டமும் நிறைவேறும். ஒரு குயவன் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி ஒரு பாத்திரத்தை செய்கிறான். அதுபோலவே கர்த்தரும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக மனுஷரை உருவாக்குகிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நம்மீது சர்வ அதிகாரமும் சர்வ உரிமையும் சர்வ ஆளுகையும் இருக்கிறது. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எல்லோருமே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். குயவன் தன் கையில் உள்ள களிமண்ணை தனக்கு விருப்பமான பாத்திரமாக செய்கிறான். அவன் கையில் களிமண் இருந்தால்தான் அவனால் பாத்திரம் செய்ய முடியும். குயவனால் களிமண்ணை செய்ய முடியாது. கர்த்தரால் எல்லாம் ஆகும். அவர் களிமண்ணையும் உண்டாக்குகிறார். அந்த களிமண்ணை கொண்டு தமக்கு சித்தமான பாத்திரத்தையும் உண்டாக்குகிறார். நாம் கர்த்தருடைய கையில் உள்ள களிமண்ணை போல இருக்கிறோம். கர்த்தரே நம்மை உண்டாக்கினவர். அவரே நம்மை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் உருவாக்குகிறவர். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் நடைபெறும். அதை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. கர்த்தருக்கு நம்மீது சர்வ அதிகாரம் உள்ளது. தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நம்மை ஆளுகை செய்வதற்கு அவருக்கு நம்மீது உரிமையும் உள்ளது. களிமண்ணால் குயவனோடு வழக்காட முடியாது. தனக்கு பிரியமான பாத்திரமாய் தன்னை வணைய வேண்டும் என்று களிமண்ணால் குயவனுக்கு கட்டளை கொடுக்க முடியாது. அதுபோலவே கர்த்தர் நம்மை இப்படித்தான் உருவாக்க வேண்டும் என்று நம்மாலும் கர்த்தருக்கு கட்டளை கொடுக்க முடியாது. நான் கர்த்தருடைய கையில் இருக்கிற வரையிலும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நம்மை உருவாக்குவார். கர்த்தருடைய விருப்பமும் சித்தமும் நிறைவேறும். சில சமயங்களில் நாம் கர்த்தருடைய கையை விட்டு விலகி போய் விடுகிறோம். மண் திருகையில் இருந்தால்தான் குயவனால் தன்னுடைய சித்தத்தின் பிரகாரம் பாத்திரத்தை வணைய முடியும். குயவன் திட்டமிட்ட பாத்திரத்தை உண்டு பண்ண முடியும். களிமண் திருகையை விட்டு விலகி கீழே விழுந்துவிட்டால் அது தானாகவே ஒரு பாத்திரமாக வரைந்து கொள்ளாது. நாமும் சில சமயங்களில் திருகையை விட்டு கீழே விழுந்து விடுகிற களிமண்ணை போல இருக்கிறோம். மண் திருகையை விட்டு கீழே விழுந்து விட்டாலும் குயவன் அந்த மண்ணை மறுபடியும் எடுத்து அதை திருகையின் மீது வைத்து தனக்கு பிரியமான பாத்திரமாக வனைவான். ஏற்கனவே பாதி வனையப்பட்ட பாத்திரம் கீழே விழுந்துவிட்டாலும் குயவன் அதை மறுபடியும் எடுத்து அந்த மண்ணை சரிப்படுத்தி அதோடு சேர்க்க வேண்டியதை சேர்த்து நீக்க வேண்டியதை நீக்கி மறுபடியும் அதை திருகையின் மீது வைத்து புதிய பாத்திரத்தை வனைவான். அவன் ஏற்கனவே வனைந்த வேலைகளெல்லாம் வீணாய் போகும். ஆனாலும் அதை விட்டுவிட மாட்டான். கீழே விழுந்த மண்ணை ஒதுக்கி தள்ளிவிட மாட்டான். தனக்கு பிரியமான பாத்திரம் செய்யப்படும் வரையிலும் குயவன் அதை திருகையின் மீது வைத்து திரும்ப திரும்ப வனைந்து கொண்டிருப்பான். குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் இங்கு யூதா தேசம் முழுவதையும் இந்த ஓமையினால் விவரிக்கிறார். அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார். அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். யோபு 12:23. அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். சங்கீதம் 107:33-35. மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? யோபு 34:29-30. குயவன் செய்த பாத்திரம் ஏதாவது ஒரு காரியத்திற்கு பயன்படும். சில பாத்திரங்கள் கனமுள்ள வேலைக்கும் வேறு சில பாத்திரங்கள் கனவீனமான வேலைக்கும் பயன்படும். குயவனும் தன்னிடத்தில் உள்ள மண்ணை எப்படியாவது ஒரு பாத்திரமாக வனைந்துவிட வேண்டும் என்று கடினமாய் முயற்சி செய்வான்.
கர்த்தரும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நம்மை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கர்த்தரோடு ஒத்துழைக்கும் போது கர்த்தர் நம்மை எளிதாக உருவாக்கி விடுவார். நாம் கர்த்தருடைய கையில் இருந்து விலகி போகும்போது அல்லது அவருடைய சமூகத்தில் இருந்து விலகி போகும்போது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை கைவிட்டு விடாமல் நம்மை மறுபடியும் உருவாக்குகிறார். நாம் கர்த்தருடைய கிருபா பாத்திரங்களாக இருக்கிறோம். அவருடைய கிருபையினால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் அடையாளங்களாகவும் எடுத்துக்காட்டுகளாகவும் இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபைக்கு அடையாளமாய் இராதவர்கள் அவருடைய நீதிக்கும் நியாய தீர்ப்புக்கும் அடையாளமாய் இருப்பார்கள். கர்த்தர் நம்மை மண்ணில் இருந்து உருவாக்கி இருக்கிறார். நாம் இன்னும் கர்த்தருடைய கையில் உள்ள மண்ணாகவே இருக்கிறோம். இதோ உம்மை போல நானும் தேவனாலே உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். யோபு 33:6. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஏசாயா 64:8. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தாருக்கு தமது தீர்க்கதரிசியின் மூலமாக இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். நியாய தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எருசலேமில் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாக்கள் நீண்ட நாட்களாக ஆட்சி புரிவதற்கும், எருசலேம் நகரத்தில் ஜனங்கள் எப்போதும் தங்கியிருப்பதற்கும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். கர்த்தருடைய இரக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். யோசியாவின் காலத்தில் ஏற்பட்ட ஆவிக்குரிய மறுமலர்ச்சி தொடர வேண்டும். ஆனால் யோயாக்கீம் ராஜாவான போது அவன் எல்லாவிதமான பாவங்களையும் செய்தான். இதனால் இஸ்ரவேல் தேசத்தின் மீது கர்த்தருடைய சாபம் வந்தது. கர்த்தர் அவர்களை இன்னும் கைவிடவில்லை. ஒரு குயவனைப் போல தாம் இஸ்ரவேல் புத்திரரை மறுபடியும் வணைய விரும்புவதாக கர்த்தர் அறிவிக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ, அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். இதனால் இஸ்ரவேல் புத்திரர் மீது கர்த்தருடைய கோபம் வெளிப்படுகிறது. ஒரு கலசத்தை உடைத்து போடுவது போல யூதா ஜனத்தையும் எருசலேம் நகரத்தையும் உடைத்து போட போவதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். குயவன் வீட்டிற்கு போய் அவனுடைய கிரியைகளை கவனிக்குமாறு கர்த்தர் எரேமியாவுக்கு கட்டளையிடுகிறார். குயவன் வனையும் மண்பாண்டம் கெட்டுப்போனால் அதை அவன் மறுபடியும் வனைந்து திருத்தமாக செய்கிறான். கெட்டுப்போன மண்பாண்டம் மறுபடியும் திருத்தமாக செய்யப்படுவதற்கு வாய்ப்பு உண்டாகிறது. அதுபோலவே யூதா ஜனத்தாருக்கும் கர்த்தர் இன்னும் வாய்ப்பை கொடுக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய கரங்களில் மண்பாண்டமாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் வீட்டார் என்னும் வாக்கியம் யூதா ஜனத்தை குறிக்கும். எரேமியா இவர்களுக்கே தீர்க்க தரிசனம் கூறுகிறார். இஸ்ரவேல் தேசம் 100 வருஷங்களுக்கு முன்பே அழிந்து போயிற்று. இஸ்ரவேல் வீட்டார் யூதாவின் மனுஷர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள்.